फ्रेंड्स वेलकम टू बुआ चैनल तमिल इनकी वीडियो वो नम सब्सक्राइबर और कम वीट वोमे क्लीन नीटा वे टिप्स को अब कटा टिप्स अभी क्लीन वे नर टिप्स को ना वो और पत् टिप्स वो कुल अब इत सब्सक्राइबर को मट पाकमें रोम यूस्फुलाप्स वीटल डी वो फालो पड़े अभी टिप्स अभी इन शेर पड़ी करें फर्स्ट टिप अब बेडशीट काल नम्बर उड़े नम्बर वो बेटे बेडीट तल अमेटा वह मड़ी वे इन हाल समें हाल पड़पा हाल पड़क सोफा कूड़ पड़पा अंदमि पड़ता हाल मड़ी अब ओर हाल वाई अद्क प्रापर और इटम पर अंदर करेक्टा वेमारी मड़ी अब सोफा मेल वे तुरे नम्बर अंत सोफा उम्मीद सरी इला की उ சரி டக்குன அந்த தலவாணி அந்த பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு குழந்தைங்க போனா கூட அது மேல போய் பறந்து பறந்து விளையாடுவாங்க அதனால அதையும் வந்து மடிச்சி ப்ராப்பரா அந்த இடத்துல கொண்டு கரெக்ட்டா வச்சிருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டிப் செகண்ட் டிப் வந்து அன்வான்டட் திங்ஸ் வீட்ல வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் இது வேணா அப்படி நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம் அந்த ஒதுக்கி வச்சிரத நம்ம அதை வந்து த்ரோ பண்ணிரணும் வெளியில போட்றணும் இத நாம அங்கேயே சேர்த்து சேர்த்து வச்சாலும் அப்பப்ப குழந்தைங்க போய் அத போய் எடுத்து கலச்சிட்டே இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் இதாகும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க தேவையில்லாத பொருட்கள் எது வேணும் வேண்டாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டோட்டலா வீட க்ளீன் பண்ணும்போது அதை எடுத்து அப்பவே வந்து அதை வெளியில வந்து த்ரோ பண்ணிருங்க தர்ட் வந்து ப்ராப்பர் பிளேசிங் இந்தந்த இதுக்கு இந்தந்த இடம்தான் அப்படி கரெக்ட்டா பிளேஸ் பண்ணுங்கங்க இப்போ நம்ம வெளியில இருந்து வர்றோம் ஹெல்மெட் வச்சிருப்போம் அந்த ஹெல்மெட்டா ஹெல்மெட் உள்ள வந்த உடனே இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும் அப்படி கரெக்ட்டா அதுக்கு ஒரு பிளேஸ் செட் பண்ணிக்கோங்க வந்ததோ டக்குனு அந்த இடத்துலயே வச்சிருங்க அதே மாதிரி கீ பைக் கீ கார் கீ அந்த மாதிரி அதையும் அப்படி வச்சிருங்க இல்ல வாட்ச் கலத்துறதுக்கு இடம் இந்த மாதிரி கரெக்ட்டான இடத்தை வந்து கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அதுவும் வந்து ரெண்டாவது நம்ம வந்து ரீ அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது அப்பப்ப வச்சிருங்க மூணாவது வந்து நானாவது வந்து பேபிஸ் பேபிஸ் இருக்கிற வீட்ல வந்து டாய்ஸ் வந்து எல்லாமே அங்கங்க தான் கிடக்கும் எங்க வீட்லயும் அதே மாதிரி தான் அங்கங்க கிடக்கும் விளையாடும்போது பிள்ளைங்க ஜாலியா எல்லாம் சதறி விளையாடட்டும் ஒரு குறிப்பிட்ட டைம் இப்ப விளையாண்டு முடிச்சிட்டாங்க இப்ப சாப்பிற டைம்க்கு நம்ம கூப்பிடுறோம் அப்படினா குழந்தைகளை வந்து நீங்க எடுத்து வைக்க சொல்லலாம் ஓரளவு கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்ச குழந்தைகளா இருந்தீங்கனா பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு சாப்பிட வாங்கமா அப்பதான் நீட்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் போய் எடுத்துக்கலாம் விளையாண்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்க சொல்லிருங்க அதே மாதிரி ரொம்ப குட்டி பாப்பாலாம் இருப்பாங்க 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படினா அடிக்கடி வந்து ஜட்டில அந்த மாதிரி எல்லாம் யூரின் பேர்வாங்க அப்ப நம்ம கலட்டும்போது ஜட்டியை கலட்டிட்டு அப்படியே அந்த இடத்துல நம்ம போட்டுட்டு அப்படியே எந்திச்சிடுவோம் உட்கார்ந்து கலட்டுவோம் கொஞ்ச நேரம் பேபி கூட விளையாண்டுட்டு அந்த ஜட்டியை கலட்டிட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே எந்திச்சிடுவோம் அந்த மாதிரி இல்லாம இன்னஸ்லாம் நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படினா அது ஒரு ஓரமா நீங்க வச்சிருந்தாலும் எந்திரிக்கும்போது கையோட அதை அப்படியே எடுத்துருங்க எடுத்து ஒரு இடத்துல வந்து அப்படியே காயை போட்டுருங்க காயை போட்டுட்டு திரும்ப நம்ம வாஷிங் மெஷின் எல்லாம் போடுற மாதிரி இருந்ததோ அப்படினா அந்த யூரினோட நம்ம போட மாட்டோம் ரெண்டாவது ஒரு வாஷ் சும்மா ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம வாஷிங் மெஷின்ல போடுவோம் அதனால ட்ரையா ஏதாவது ஒரு ஜன்னல் கம்பியோ இல்ல வீட்ல கொடி கட்டி வச்சிருந்தீங்களோ அதல ட்ரையா காய போட்டுருங்க அது காஞ்ச பின்னாடி எடுத்து சும்மா ஒரு வாஷ் பண்ணி அதுக்கு அப்புறம் வாஷிங் மெஷின்ல போட்டு வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம அப்பப்ப உள்ள டைம்ல அப்பப்ப அப்படி செஞ்சிட்டு வந்துட்டோம் அப்படினா அது கரெக்ட்டா இருந்துரும் அதுக்கு அப்புறம் அஞ்சாவது வந்து குட் நைட் காய் இது வந்து நான் நிறைய பேர் வீட்ல வந்து பாத்துர்க்கேன் என்ன அப்படினா சென்னையில வந்து கொசு வந்து ரொம்ப அதிகம்தான் அது இது பண்ண முடியாது நம்ம 6 மணிக்கு மேல வீட்டு கதவு ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணலனா கொசு வந்து ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிரும் நிறைய வீட்ல காயில் வந்து ஏத்துறாங்க காயில் வந்து ஏத்தாம குட் நைட் லிக்யூட் அது வந்து ஏத்தலாம் நாங்க முன்னாடி அத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படினா அந்த லிக்யூட்லயே வந்து நீம் ஆயில் வேப்ப எண்ணெய் இருக்கு பாருங்க அந்த வேப்ப எண்ணெய் ஒரு 2 கற்பூரம் பச்சை கற்பூரமா இருந்தாலும் சரி இல்ல நார்மலா நம்ம கடையில வாங்குவோம்ல சாமிக்கு ஏத்துற கற்பூரம் அதை எல்லாம் நல்லா இடிச்சி கொஞ்சமா அந்த எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிட்டு அது கூட வந்து இந்த இடிச்ச கற்பூரத்தையும் சேர்த்து mix பண்ணிட்டு அது ஒரு லிக்யூட் மாதிரி வரும் அத வந்து அந்த ரீஃபில்லர் அந்த லிக்யூட் பாட்டில் இருக்கு பாருங்க அதுல ஊத்தி வச்சிருங்க ஊத்திட்டு அதை நீங்க வந்து குட் நைட் அந்த மெஷின்ல போட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா கொசு அந்த அளவுக்கு வராது நமக்கு சேஃபும் கூட தான் ஸ்மெல்லும் ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லாம
காயில் யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஹாலில் வந்து காயில் ஏற்றி வைப்போம், அது கீழே வைக்கும் போது அந்த மேலே உள்ள அந்த புகை வந்து இப்படி திரி திரி திரியாக அது அந்த சாம்பல் வந்து இப்படி இப்படி சுற்றி சுற்றி விழுந்துடும். அதுக்காக என்னென்னா ஒரு பெரிய தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க, சில்வரில் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே காயில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த சாம்பல் எல்லாம் வந்து அந்த தட்டிலேயே வந்து விழுந்துடும். காலையில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேன் போட்டாலும் அந்த சாம்பல் வந்து பறக்காது, அப்படியே தட்டோடு எடுத்துகிட்டு போய் அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் அப்படியே விட்டுருறாங்க. காலையில் எந்திரிக்கும் போது அவசரத்தில் எந்திரிச்சிடுறாங்க, ஃபேன் காற்றுல அந்த சாம்பல் அங்கங்கே அங்கங்கே இப்போ செதறி அது வீடும் ஒரு மாதிரி ஆயிருக்கு. அப்படி தானே சௌமி, மெயினாக உனக்காக தான் கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணு. அடுத்து வந்து டெய்லி வந்து வீட்டை வந்து கூட்டணும், குறைஞ்சது ஒரு டைம் கூட்டுங்க. குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு டைம் வந்து வீட்டை வந்து கூட்டிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்போம், குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் எந்திரிக்க மாட்டாங்க. அந்த டைமில் வீடு வந்து நீட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஹால் மட்டுமாவது கூட்டி விட்ருங்க. ஹாலு கிச்சன் ரெண்டு மட்டும் நீங்கள் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 5 o'clock, நம்ம ஒரு 6 o'clock விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா 5 o'clock அந்த மாதிரி வீடு நல்லா பெருக்கி எல்லாமே நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு சாமி கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். இது ஒரு டிப். அடுத்து வந்து மாப்பு போடுறது வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்கும் போது குழந்தைங்க அங்கங்கே வேண்டாங்கிற போது துப்பி விடுவாங்க, இல்லை சம்டைம் வாமிட் எடுப்பாங்க. அப்போதைக்கு நம்ம அதை கையால் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த இடத்துல அப்படி கரையாயிரும். நீங்கள் முடிஞ்சால் அந்த இடத்துல மட்டும் தண்ணி தொளிச்சு தொடச்சி எடுக்கலாம். இல்லை அங்கங்கே எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 2 வாட்டி மாப் போடுங்க. மெயினாக மாப் போடுறது வந்து வியாழக்கிழமை மாப் போடுறது வந்து ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை மாப் போடுங்க, திங்கக்கிழமை போடலாம். இல்லை 2 நாள் எனக்கு முடியாது அப்படிங்கிறவங்க வாரத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக மாப் போடுங்க. அப்போ தான் வீடு க்ளீனாக இருக்கும். மாப்பு போடுற அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம கை எட்டுற அளவு வந்து நம்ம பெருக்குவோம்ல, பெருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பெருக்கும்போது கை எட்டுற அளவுக்கு வந்து ஒட்டடை இந்த கதவு பின்னாடி ஒட்டடை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடிச்சு விட்டுருங்க. அப்புறம் அந்த கட்டிலுக்கு இடையில அந்த மாதிரி இடையிலலாம் நல்லா பெருக்குமாறு விட்டு நல்லா கிளீன் பண்ணி அந்த மாதிரி எடுத்துருங்க. வீடு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து டெட்டால் யூஸ் பண்ணுங்கள். பாத்ரூமில் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு 1 நாள் வந்து டெட்டால் வந்து நல்லா தெளிச்சு விடுங்க. இல்லைன்னா ஃபினாயில் பாட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், அது கூட நம்ம தெளிச்சு விடுங்க. நைட்டு வந்து நம்ம தெளிச்சு விடலாம். எல்லோரும் தூங்க போன பின்னாடி வந்து நைட்டில் அப்படி தெளிச்சு விட்டுருங்க, அது நல்லா இருக்கும். கிருமியெல்லாம் ஜெர்ம்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருந்தால், ஏன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம், வாமிட் எடுத்திருப்பாங்க குழந்தைங்க, அதை நம்ம பாத்ரூமில் தான் போய் அள்ளி போடுவோம். இங்கே சிட்டிலலாம் அப்படி தான், வெளியில் பண்ண முடியாது. நம்ம கிராமத்து சைடில் நமக்கு கொல்லப்புறம் இருக்கும், அங்கே நம்ம யூஸ் பண்ணிப்போம், இங்கே நம்ம பாத்ரூமில் தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் வீட்டில் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியை கூட பாத்ரூமில் போய் தான் நம்ம கொட்டுவோம். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 நாளைக்கு 1 வாட்டி இல்லை 4 வாட்டி 1 வாட்டி இந்த டெட்டால் தெளித்து விடுங்க, இல்லைனா ஃபினாயில் தெளித்து விடுங்க, நைட் டைம் தெளிச்சு விடுங்க. அப்போ காலையில் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஹேங்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள் வீட்டில். அப்போ தான் துணியை வந்து நம்ம அங்கங்கே கலட்டி போட மாட்டோம். ஹேங்கர் மாட்டினா வீடு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டோருக்கு பின்னாடி மாட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஷர்ட்டும் சரி, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, இல்லை நம்மளும் தான் வீட்டில் இருக்கும் போது வர நைட்டி அந்த மாதிரி போட்டிருப்போம், வெளியில் போயிட்டு வருவோம், சுடிதார் போட்டு போயிட்டு வருவோம், கொஞ்ச நேரம் தான் போட்டிருப்போம், சரி இதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம், டக்குன்னு கலட்டிட்டு நம்ம ஹேங்கரில் ஹேங் பண்ணலாம். அந்த மாதிரி ஹேங் பண்ணாலும் வீட்டில் அங்கங்கே துணி அந்த மாதிரி வந்து கிடைக்காது. இப்போ நான் சொன்ன 10 டிப்ஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால், ஃபஸ்ட்டு எந்த விஷயமே ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனாக மாறிடும். அதனால் இந்த 10 டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். இன்னும் அடுத்தால வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன், நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக எப்படி வைக்கிறது, பெரியவங்க ட்ரெஸ்ஸை எப்படி வைக்கிறது, வாஷிங் மிஷினில் அதை எப்படி போட்டு துவைக்கிறது, இந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர்லாம் ஊற்றுவோம், அதெல்லாம் ஊற்றி நம்ம எப்படி வந்து வாஷ் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். இப்போ இந்த 10 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய புவா சேனல் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.